கரூரில் உயர்ரக வகை நாய்க்குட்டியை திருடி சென்ற சம்பவத்தில் சமூக வலைதளங்களின் உதவியுடன் நாயை உரிமையாளர் ஒருவர் மீட்டு வந்த சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் நகரத்திற்குட்பட்ட வஉசி தெருப்பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார். இவர் கரூர் ஐந்து ரோடு பகுதியில் பிரியாணி கடை நடத்தி வருகின்றார். சதீஷ்குமார் தனது சகோதரி மகளுக்காக 25,000 ரூபாய் வரை செலவிட்டு உயர் ரக ஃபக் இன நாய் ஒன்றை மயிலாடுதுறையிலிருந்து கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னர் வாங்கி வந்துள்ளார். அதற்கு ஜோயோ எனவும் பெயர் சூட்டி அக்கா வீட்டில் வளர்த்து வந்துள்ளனர். இதனிடையே அக்கா மகள் படிப்பிற்கு தாம் இடையூறு செய்வதால் சதீஷ்குமார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனது வீட்டிற்கு ஜோயோவை கொண்டு வந்து சிக்கன் பிரியாணி, இட்லி மற்றும் பால் உள்ளிட்ட தரமான உணவுகளை கொடுத்து வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்தான் ஐந்து ரோடு பகுதியில் உள்ள தங்களது பிரியாணி கடையில் ஜோயாவை கூட்டிச் சென்று பிரியாணி உணவு சாப்பிடுவதற்காக சதீஷ்குமார் தனது இருசக்கர வாகனத்தில் முன்புறம் நிற்க வைத்து கூட்டிச் சென்றுள்ளார். கடையில் வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததனால் இதனையடுத்து ஜோயாவை வாகனத்தை நிறுத்திவிட்டு கடைக்குள் சென்றுவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம ஆசாமி ஜோயோவை கடை எடுத்துச் சென்றுள்ளார். இதுகுறித்து கரூர் அருகே சிசிடிவி கேமராக்களில் ஜோயோவி மாயமானது குறித்து தேடி பார்த்த போதும் அது தெரியவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த சதீஷ்குமார் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் தன் நாய் மாயமானது குறித்தும் தகவல் தருபவர்களுக்கு தக்க சன்மானம் தரப்படும் என தனது நண்பர்களுக்கு பதிவினை அனுப்பி அதை பகிரவும் கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில் நேற்றிரவு கரூர் செங்குந்துபுரம் பகுதியில் உள்ள ஒரு டாக்ஸி நிறுவனத்தில் ஜோயோ இருப்பதாக சதீஷின் நண்பர் ஒருவர் வாட்ஸ்அப் மூலம் தகவலை தெரிவித்தார். இதனையடுத்து அப்பகுதிக்கு சென்ற சதீஷ்குமார் ஜவுளி நிறுவன உரிமையாளர் வசம் பேசி தனது செல்லப்பிராணியான ஜோயோவை திரும்ப தருமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் ஜோயாவை ஜவுளி நிறுவன உரிமையாளர் கொண்ட பாசத்தின் காரணமாக பணம் கொடுத்து திரும்ப தர மறுத்ததாக கூறப்படுகின்றது. இதனிடையே ஜோயோ தனது உரிமையாளர் சதீஷ்குமாரை பார்த்தவுடன் தொடர்ந்து சத்தம் போட்டு குறைத்துள்ளது. இவர்களின் உண்மையான பாசத்தை கண்ட ஜவுளி நிறுவன உரிமையாளர் சதீஷ்குமாரிடமே ஜோயாவை ஒப்படைத்துள்ளார். ஒரு வாரத்திற்கு முன்னால் கடத்தப்பட்ட உயர் ரக நாய் ஜோயாவை சமூக வலைதள உதவியுடன் மீட்கப்பட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது மாதிரி ஒரு வாரமாக வளர்த்திருந்தேன். அப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி காணாமல் போயிடுச்சு. ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் போட்டு பார்த்தேன். அடுத்த நிமிஷம் ஃப்ரெண்டு மூலிமா நம்பரை கொடுத்து உடனே காமிச்சாங்க இந்த நாயை கேட்டாங்க. ஆமான்னு சொல்லி உடனே நைட்டு ஒரு 11 மணிக்கு உடனே நாயை பார்த்தோன்னே துள்ளி குச்சி எங்களோட வந்துருச்சு. அப்புறம் அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. உங்களோட நாய் தான்ப்பா பறந்து வச்சுட்டு பாருங்க. அப்புறம் வாட்ஸ்அப் நான் காமிச்சேன் எங்கள் நாயின்னு. அதே மாதிரி சேர்ந்து சொல்லி கொடுத்தா இங்கே பாருப்பா அங்கே பாரு அங்கே வாங்க பாரு சரி சரி. அப்போ நாங்கள் அப்புறம் உடனே சேர்ந்து அப்புறம் எடுத்து கொடுத்தாங்க. நல்லா ஒரு நல்ல மனசு அவங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு. மற்ற ஆளாக தான் நான் 20,000 வாங்கினேன். மற்ற ஆளாக தான் ஏமாற்றிருப்பாங்க. அவங்க நல்ல மனசுக்கு ஒரு வாழ்த்து அவங்களுக்கு.